ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டகுல் டாக்காம். நான் உங்க சிக்க மொக்க தான், ஒரு கெட்டப்ல இருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பால் யாரும் பாத்தீங்கன்னா டைட்டானிக் பாட்டி தான். அந்த பாட்டியுடைய அனுபவத்தை நம்ம கேட்போம். அந்த பாட்டியை நம்ம கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் டு பாட்டியம்மா, வாங்க. ஒரு கப்பல் போச்சு, அந்த கப்பல் இருந்தேன். இப்பெல்லாம் எங்கடா சென்னை டிராஃபிக்கில் ஆட்டோலையும் பஸ்ஸுலையும் போக முடியுது. அப்படியே மீறி போனாலும் மினிஸ்டர் வராருன்னு ஒரு ஹாஃப் அன் அவர் நிற்க வைக்கிறான், மினிஸ்டர் போறாருன்னு ஒரு ஹாஃப் அன் அவர் நிற்க வைக்கிறான், மினிஸ்டர் போயிட்டு திரும்பி வராருன்னு ஒரு ஹாஃப் அன் அவர் நிற்க வைக்கிறான். நான் நிற்கிறதுக்குள்ளே எனக்கு வயசு ஆகிடுமேடா. சூப்பர் சூப்பர் பாட்டியம்மா, நல்லா சொன்னீங்க. உண்மையாகவே கரெக்டாக தான் நம்ம பாட்டியம்மா சொல்லியிருக்காங்க. பாட்டியம்மா, உங்களுக்கு ஏன் ரோஸ்னு பேர் வச்சாங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கப்பலில்? கப்பல்ல ரோஸ் வித்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனை சந்திச்சேன். யாரு? அவன் தான் ஜாக்கா. சொல்லுங்க சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? அவனை சந்திக்கும் போதுதான் எங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டது. ஓ, அதுக்கப்புறம் அவன் என்ன பூவை அடிச்சு அடிச்சு வாங்கணும். அவனும் நானும் பூ வாங்குறப்ப காதலிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு என் வாயால சொல்ல மாட்டேன். ஏய், வாயால சொல்லும் போதே கேவலமா இருக்கு, வேற ஏதாவது சொல்ற போற? அத நம்ம விஷுவலாவே பார்க்கலாம். அப்ப அப்படியே ரெண்டு பேரும் யோசிப்போம். என்ன பாக்குறீங்க? நான் தான் டைட்டானிக் ரோஸ். நான் கப்பல்ல பூவித்துக்கிட்டு இருக்கேன். ரோசே ரோசே ரோசே, மஞ்சா ரோசே, சிவப்பு ரோசே, வெள்ள ரோசே. அவன் பொண்டாட்டிக்குன்னு வந்து பூ வாங்குறான், பப்பாட்டிக்கு எத்தனை குடுக்கறான், காதலிக்குன்னு வந்து பூ வாங்குறான், கள்ள காதலிக்கு எத்தனை குடுக்கறான், சாமிக்குன்னு வந்து பூ வாங்குறான், ஏதாவது மாமிக்கு எத்தனை குடுக்கறான். இவ்வளவு எங்க டிரைவர் ஓனர் அம்மாவுக்கு பூ குடுக்கறான், ஓனர் வேலைக்காரிக்கு பூ குடுக்கறான். ஆனா ஒரு கண்ணி கழியாத கண்ணி எனக்கு எவனும் பூ கொடுக்க மாட்டான். நானும் பூ வித்துக்கிட்டு இருக்கேன். ரோசே ரோசே ரோசே, மஞ்சா ரோசே, வெள்ள ரோசே, சிவப்பு ரோசே. ஏய், பிளாக் ரோசே. அது நான் விக்கிறது இல்ல. ஏய், ரோஸ் சொல்லுது, நான் பூ இல்ல உன்ன அடி செருப்பால. நீ அரவிந்த் சாமி கலரா? ஆமா, நீ யாரு? நான் தான் ஜாக்கு. மூஞ்ச பார்த்தா ஈ மூஞ்ச கேக்க மாதிரி இருக்குது. நீ எல்லாம் ஜாக்கா? ஏய், அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு பூ? 3 10 ரூபாய் 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 3 10 ரூ
ஆமா இப்ப உனக்கு என்னதான் வேணும்? அரோ சுனிதான் வேணும். ஹேய் வரும்போது என்ன சொன்ன? இல்ல பூ 3-10 ரூபான்னு சொன்னேன். ரோஸ், இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ரோஸ், என்ன? நான் இந்த பூவை வாங்கினது உனக்காக தான். நிஜமா? ஆமா. ஐயோ, என்னோட நீண்ட நாள் கனவு. ரோஸ், நான் தான் ரோஸ். நான் தான் ஜாக். நான் தான் ரோஸ். ஆமா, நீ யாரு? பூக்காரியா? ஆமா, பூக்காரிதா. பைத்தியக்காரி மாதிரி இருக்கிற. ஓகே ரோஸ், பாய். ரோஸ், நாளை மீட் பண்ணுவோம். ஹாய் ரோஸ். ஹாய் பாய். பாய். ஹாய் பாய். ஓகே, பாட்டி அப்புறம் என்ன நடந்தது? எல்லாத்தையும் இப்பவே கேட்டா எப்படிரா? அவங்க எல்லாம் ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் சொல்றேன் என் கதையை. ஓகே பாட்டி, நீங்க பாத்து கொண்டிருப்பது டகுல் டாக்கா. நான் உங்க சிக்க. நான் உங்க மொக்க. அதுக்கப்புறம் என்னாச்சு?
எங்க அப்ப கோயம்பேட்டுல மாலை கட்டுற எங்க மாமா பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் அந்த இடத்துக்கே போனேன். அதுக்கப்புறம் ஜாக் என்ன காப்பாத்துனது, காப்பாத்திட்டு அவங்க ஏரியாக்கு என்ன கூட்டிட்டு போனான். பண்ணிக்க போறல் மாதாவே என் உயிரை எடுத்துக்க. ஏய் கடல்ல வந்து கடல் மாதா உயிரை நீ எடுத்துறாத. யாரு? நான் தான் ஜாக். ஐயோ வந்தா பேக்கு என்னடா? ஆமா ரோஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கடல்ல கத்திக்க போல விட்டுங்கறேன். கேக்குறா பாரு. ஏய் தற்கொல பண்ணிக்க போறடா. தற்கொலையா? ஆமா ரோஸ் இங்க பாரு, இந்த கடல் ரொம்ப ஆழமானது. அது மட்டும் இல்லங்க, நிறைய ஜிலேபி கண்ட குறைவலாம் நிறைய இருப்பீங்க. டேய் மடையா, ஜிலேபி கண்ட குறைவலாம் இருக்குதுன்னா ஊர் ஏரியாடா. இது அரேபியன் சீடா. ஐ சி. ஆ ரோஸ் அப்பனா இங்க நிறைய சூரா திமுகலாம் இருக்கும். உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிடு ரோஸ். அப்ப நான் செத்துருவனா? நீ சாக மாட்ட, மீன் தான் செத்து. இல்ல இல்ல, மீன் என்ன தின்னால பரவாயில்ல, நான் சாகத்தான் போறேன். ரோஸ் என்ன சொன்ன? கொஞ்சம் அப்படியே கைய தூக்கு. ஆமா நம்ம அப்படியே இலசியில நிக்க போறானுங்க. கைய நல்லா நீட்டு, அப்படியே பிச்சை பிச்சை மேக்கப் போட்டதும் வித்து காமிக்கிறத. கப்பல் நீங்க பார்த்து கொண்டிருப்பது டகுல் டாக்கா. நான் உங்க சிக்க, நான் உங்க மொக்க. என்ன பாட்டி டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஏண்டா டே, நீ பாட்டுக்கு டீய குடுத்துட்டு போயிட்டேன். நான் டைட்டானிக்கு ரோஸ்ரா, ரெண்டு பெக்கு போட்டா தாண்டா நல்லா இருக்கும். பெக்கா பாட்டி? என்னடா அடுத்த ட்ரிப் கண்டிப்பா உனக்கு பெக்கோட வரேன். ஓகேவா?
வெல்கம் பேக் டு டகுல்.காம். நான் உங்க சிக்க, நான் உங்க மொக்க மொக்க மொக்க. எனக்கு ஒரு கிரு கிரு கிருன்னு இருக்கு. அது வேற இல்ல, சருக்கு அடிச்சிருப்ப, கொஞ்சம் மொப்பாயிட்டு இருக்கோம். அப்படியா, லோக்கல் சருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ரோஸ், ரோஸ் இப்போ வந்து உனக்கு இன்னும் வித்தியாசமான விஷயம்லாம் என் கிட்ட கத்துற, நீ கத்துக்க போற. நான் ரொம்ப அழகா படம் வரைவேன். நிஜமாவா? கண்டிப்பா ரோஸ். அப்படியா? ஆமா. நான் அதை பாக்கலாமா? நீ உன்னை வச்சுதான் நான் படமே வரைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமா. இப்படியா ரோஸ்? ரோஸ் இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் உன படம் வரைய போறேன். ஐயோ, அப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். ஏய், அது அவசியமே இல்ல. நான் ட்ரெஸ் எல்லாம் சொல்றது எனக்கு இல்ல, உன்ன. அப்ப நீ கண்டுபிடிக்க, அது ரொம்ப அசிமா இருக்குமே. ஏய், கண்ண மூடு. அப்படி தான் இருக்கும். இல்ல 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 இல்ல, கண்டிப்பா நான் உன வச்சு ஒரு படம் வரைய போறேன். அப்படியா? ரோஸ் இங்க வா. ஓகே, அப்படியே கொஞ்சம் படு. அப்ப லைட் ஆஃப் பண்ணு. செருப்பால அடிப்பேன். ஜாக், லைட் ஆஃப் பண்ணலனா பரவாயில்லை. மறுபடியும் செருப்பால அடிப்பேன். இப்ப நான் வந்து உனக்கு ஒரு படம் வரைய போறேன். நீ அப்படியே ஒரு போஸ் கொடுங்க ரோஸ். என்னது போஸ் கொடுங்க? போஸ் கொடுங்க. அப்ப ஒரு ரூபாய் காசு கொடு. புத்தி காமிரு பத்தியா? ஸ்டில் கொடுங்க. டி நல்ல போஸ் கொடு. ரோஸ், ரோஸ் அப்படியே ரோஸ், அப்படியே 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 ரோஸ். வா ரோஸ், அப்படியே ஆசை ஆசை ரோஸ், அப்படியே இல்ல ரோஸ். Wow! Shoo! Whoa, 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 whoa! Illa, 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 illa! Wow! Shoo! Rose! Oh! Oh my god! Oh! 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 Rose! எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோஸ். அப்படியே நீ பாத்துறாத, ஏன்னா உன்னால இதை தாங்கிக்க முடியாது. இதே மாதிரி ரோஸ் எல்லாமே பயப்படுறாங்க. கண்டிப்பா ரோஸ், கண்டிப்பா யாருமே காட்ட மாட்டேன். ரொம்ப அழகா இருக்கு ரோஸ். என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது அந்த படத்தை வரைஞ்சி. அவன் மட்டும் வச்சுக்காம கப்பல்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒரு காப்பி கொடுத்துட்டான்டா. அவங்களுக்கு கொடுத்ததும் பத்தாம கேப்டன் கிட்டயும் அந்த காப்பிய கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் பாலை ஊத்திட்டான்டா அந்த படுவா. அப்போ கப்பல் உடஞ்சது காரணம் வந்துட்டு உங்க போட்டோ பார்த்ததுனாலதான்றீங்க? அதே தான்டா. கப்பல் உடஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாட்டிமா? அதனாயே வாயால சொல்ல பாட்டிமா. கப்பல்ல ஓட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜாக் ரொம்ப குளிருது. கட்டி போறியா? இருக்குதா? வயித்துல ஒரு குழந்தை வளருது. கப்பல்ல வேற என்ன படம் வந்துருப்பானுங்க? என்னால பாட முடியல. பாடணுமா? ஆமா ரோஸ், ஒரே ஒரு பாட்டு பாடு ரோஸ். பாடுவா? எனக்கு சாவும் போது கூட பாட்டு கேட்காம சாவ மாட்டியாராஜா. நல்லா பாடு.
ஓகே பாட்டிமா, சூப்பராக எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தீங்க. பாட்டிமா, நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த வாரம் டகுல் .com-ல நீங்கள் டைட்டானிக் பார்த்தீங்க, அடுத்த வாரம் என்ன பார்க்க போறீங்கிறத சொல்லுங்க. அடுத்த வாரமே பாருங்க. இதுக்கு எவ்வளோ பில்டப் கொடுத்த? லைஃபுக்கு இல்லை வாரண்டி, சிரிப்புக்கு நாங்கள் தான் கேரண்டி. அது சிச்சு சொல்லு பாட்டியம்மா. சிரிப்புக்கு நாங்கள் தான் கேரண்டி.